ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நெய்பர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நெய்பர்ஸ் கிச்சன்ல சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பாயாசம் எப்படி பண்ணுறத பார்க்க போறோம். புதுசா இருக்கீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் சக்கரவள்ளி கிழங்குல சூப்பரா பாயாசம் பண்ணா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ சீக்கிரம் வாங்க, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பாயாசம் எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். இப்போ முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து நான் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு தோல் சீவி நல்லா துருவி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வெளியே வச்சிடாதீங்க, ஆக்சிடேஷனால நல்லா கலர் மாறிடும். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்லேயே 5 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ நான் அதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து காய்ச்சாத பால். அப்புறமா 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி. இப்போ இதை முதல்ல கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து வச்சு அப்புறம் நான் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு 2 விசில் வச்சுக்கலாம் குக்கரில். இப்போ இது 2 விசில் வரலாம், வெயிட் பண்ணலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வு. இப்போ அது ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ளே நம்ம முந்திரி கிராச்செல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யில். இப்போ அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் 10 முந்திரியை குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பலூன் மாதிரி ஆகும். இப்போ அதை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு எடுத்து ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அதே நெய்யிலே நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்ச நம்ம பாயாசம் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு நம்ம பாயாசம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வேக வச்ச பாயசத்தோட நம்ம வறுத்து வச்ச நம்மளோட முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் வீட் நம்மளோட சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயாசத்தை வேற பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பாயசம் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பாயசம் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா என்னோட நெய்பர்ஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.